அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் மோட்டிவேஷ்னல் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது மூணு மரத்தோட கதை தான். ஆமாங்க, ஒரு காட்டில் மூணு மரம் இருந்துச்சான். அதில் ஒவ்வொரு மரமும் அதனுடைய ஆசையை சொல்லிக்கிட்டு இருந்துச்சான். முதல் மரம் சொல்லிச்சான், என்னை வெட்டின பிறகு நான் ஒரு மிகப்பெரிய நகைப்பெட்டியாக மாறணும். அந்த நகைப்பெட்டியில் நிறைய நகை வைக்கணும். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு பெட்டியாக நான் மாறணும் அப்படிங்கிறத அது ஆசைப்பட்டுச்சான். உடனே ரெண்டாவது மரம், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, நான் ஒரு மிகப்பெரிய கப்பலாக மாறணும். அந்த கப்பலில் பெரிய பெரிய நபர்களாக இருக்கக்கூடிய மன்னர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய கப்பலில் பயணம் செய்யணும். அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்லுதான். மூன்றாவது மரம் அதனுடைய ஆசையை சொல்லுதான், நான் மிக பெரிய பெரிய மரமாக வளர்ந்து கொண்டே போகணும். அந்த மரம் நான் வளர்ந்து வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்து அதையும் தாண்டி வளர்ந்து அங்கே நேராக இறைவனை நான் சந்திக்கணும், அந்த இறைவனிடம் நான் இருக்கணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டுச்சான். இறைவன் சோர்வடையும் போது என் மீது சாய்ந்து உறங்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறத அதை தெரிவிச்சிச்சான். நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் அந்த மரங்கள் ரொம்ப பெரிய மரங்களாகவே வளர்ந்துச்சு. அதே போல் ஒரு நாள் இந்த மூன்று மரங்களையும் வெட்டுறதுக்காக ஒரு மரம் வெட்டி வந்தாராம். அதில் முதல் மரத்தை பார்க்குறாராம், இந்த மரம் பல பலன்னு இருக்குது, இந்த மரத்தை வச்சு நகைப்பெட்டி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்தார். அதே போல் யோசித்து அதை கட் பண்ணுறாரு. இப்போது அந்த முதல் மரத்துடைய ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு அந்த மரம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ரெண்டாவது மரத்தை பார்க்குறாரு, இது நல்ல மழை மழைன்னு இருக்குது, இதை வச்சு கப்பல் செஞ்சால் அருமையாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்தார். அதே போல் அந்த மரத்தை வெட்டுறாரு, கப்பல் செய்யணுன்ற யோசனையோடு இருக்கார். அதே போல் மூன்றாவது மரத்தை பார்க்குறாரு, இந்த மரம் மிக உயர்ந்த மரமாக இருக்குது, இந்த மரத்தை நம்ம கட் பண்ணி ஃப்யூச்சர் யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. மூன்றாவது மரத்துடைய ஆசை இந்த இடத்துலையே தோல்வி அடைஞ்சிருது. அதனால் இந்த மூன்றாவது மரம் ரொம்பவே சோர்வாக இருக்குது. என்னடா நம்ம பெருசாக வளர்ந்து போய் வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்து அதையும் தாண்டி வளர்ந்து நம்ம இறைவனிடம் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கடைசியில் நம்மளுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிதான். இருந்தாலும் நம்பிக்கையை தளர விடாமல் அந்த இருட்டு அறைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் அவர் முதல் மரத்தை பார்க்குறாரு, இந்த மரம் பளபளன்னு இருந்துச்சு ஆரம்பத்தில், ஆனால் போக போக இதோடைய பளபளப்பு குறையுது. சரி, இதை பேசாமல் என்ன பண்ணலாம், நம்மளுடைய மாட்டு தீவனத்துக்கு ஒரு பெட்டி செய்யணும், அதைய செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் மனசை மாற்றிக்கிறாராம். அவர் யோசித்த மாதிரியே ஒரு மாட்டு தீவனத்துக்கான ஒரு கூடாரம் மாதிரி அதை உருவாக்குறாரு. அதில் மாட்டினுடைய சாப்பாடு, மாட்டினுடைய சாணம், இது போல் பல விஷயங்களை வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாராம். இந்த முதல் மரத்துடைய முகம் ரொம்பவே வாடி போயிடுச்சான். என்னடா நம்ம எப்படிப்பட்ட பட்டு நகைகள் இது போல் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் கடைசியில் மாடோட சாணத்தை சுமக்கிற மாதிரி நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். கண்டிப்பாக என்னிக்காக இருந்தாலும் நம்மளுடைய நிலை மாறும், இப்படியே இருக்காது அப்படிங்கிறதுல அது உறுதியாகவும் இருந்துச்சான். அடுத்து ரெண்டாவது மரத்துடைய நிலை என்ன, அதுதானே உங்களுடைய கேள்வி. அதை கப்பல் செய்யலாம் அப்படின்னு யோசித்தவர் ஒரு படகாக மாற்றிடுறாரு. காரணம் வந்து அந்த மரம் போதுமான அளவு இல்லை, இது கப்பல் செய்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் தெரியல, அதனால் இதை நம்ம படகாக மாற்றிடலாம். இந்த படகில் சாதாரண மக்கள் எல்லாருமே பயணிக்க ஆரம்பித்தாங்களாம். இதை நினச்சும் அந்த ரெண்டாவது மரமும் ரொம்பவே சோகமாயிடுச்சு. காரணம், அதில் நம்ம மன்னர்கள் பெரிய பெரிய நபர்களை நம்ம இட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு அதுவும் வருத்தமாக இருந்துச்சான். இருந்தாலும் நம்மளுடைய நிலை மாறும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்துச்சான். என்னடா இது, மூணு மரத்துடைய கதை சொன்னீங்க, ஒரு மரத்துடைய ஆசை கூட நிறைவேறல, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமான கஷ்டப்படுது, இதுதானே நீங்கள் யோசிக்கிறீங்க? ஆமாம், ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மூணாவது மரம் பட்டது என்ன, இறைவனை நம்ம மேலே சாய வச்சு தூங்க வைக்கணும், அதுதான் அதோடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுற வகையில் ஒரு சாமி சிலையை வந்து விற்கிறாங்க. அந்த சாமி சிலை ஆடை செய்கிறதுனால அதுக்கு கீழே ஒரு தரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி இந்த மரத்துடைய உட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா அந்த மூன்றாவது மரம் ஆசைப்பட்ட மாதிரி இறைவன் எப்பொழுதுமே
அந்த மூன்றாவது மரத்தின் மேலே தான் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான அலை வந்து அந்த இரண்டாவது மரம் படகாக இருந்த இடத்துல வீசிகிட்ருக்கான். ஸோ அந்த சமயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் அதன் மேலே ஏறி பயணம் செய்கிறாங்களா. அதில் ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தாராம். அந்த மகான் இந்த அலைகளை வந்து தடுக்கிறதுக்காக பல முயற்சிகளை அவருடைய மந்திர தந்திரங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாராம். இதை பார்த்த அந்த மரம் நினச்சிச்சா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மிகப்பெரிய மகான் நம்மளுடைய இதில் பயணித்தார், அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சா. ஒரு அம்மா ரொம்பவே பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு எந்நேரம் வேணும்னாலும் டெலிவரி நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மாட்டு கொட்டாய் இருந்தது, அந்த மாட்டு கொட்டாயில் அவங்களுடைய டெலிவரி நடக்குது. இந்த சமயத்தில் இந்த மரம், முதல் மரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மரத்தில் செஞ்ச அந்த மாட்டுக்கு வைக்கக்கூடிய தீவனத்தில் இந்த குழந்தைய வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு நிறைய நகைகளை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய நகையையுமே அங்கே தான் அவுத்து வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா அந்த முதல் மரம் ஆசைப்பட்ட நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே அந்த மரத்தின் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செல்வமான குழந்தை செல்வமும் அந்த மரத்தின் மேலே இருக்குது. ஸோ நம்ம ஆசைப்பட்டது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அது தாமதமே பட்டாலும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எப்படி இந்த மரங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டுச்சோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ட்விஸ்ட் ஏற்படும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. நம்ம ஆசைப்பட்டது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம ஆசைப்பட்டது திசை மாறி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இது போல் நம்பிக்கையோட தைரியமாக எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக யோசிங்க. நன்றி, வணக்கம்.